Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பீட்டர் கிடையாது, கிரீம் யூஸ் பண்ண போறது இல்ல. வீட்ல இருக்கிற சில பொருட்களை வச்சு நம்ம செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். எப்படி செய்யலாம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எடுத்திருக்கேன், அதுல வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் இல்லைன்னா சாக்லேட் சேர்த்துக்குங்க. அதோட 1/2 லிட்ரு பால் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நான் வந்து அடுப்பு பற்ற வைக்கல, அடுப்பு பற்ற வைக்காமல் 1/2 லிட்ரு பாலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அந்த பவுடரோடு நம்ம சேர்த்துக்கிறோம். கட்டி இல்லாமல் அந்த பவுடரை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். கட்டி தன்மையாக ஆயிடக்கூடாது, கட்டி இல்லாமல் நான் கரைச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு வச்சாச்சு. இது வந்து சோள மாவு சேர்த்துருக்கனால நீங்கள் வந்து கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கை விட்டால் அது போய் அந்த சோள மாவு போய் அடியில் வந்து கெட்டியாக கட்டி கட்டியாக ஆயிரும். ஐஸ்கிரீம் நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கீழே சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது எனக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். அந்த பால் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து காற்று போகாதாமல் டைட்டான மூடி இதில் வந்து நம்மளோட ஊற்றிடலாம் நம்ம ஐஸ்கிரீமு. ஊற்றியாச்சு. இதை எடுத்து ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நல்லா காற்று போகாமல் வைங்க. 3 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்ல க்ரீமியாக வேணும்ல நமக்கு ஐஸ்கிரீமு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து க்ரீம் யூஸ் பண்ணல, அதனால் க்ரீமியாக வேணுன்றதுனால இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம இதை வந்து எடுத்துக்க போகிறோம். ஒரே 1 நிமிஷம் போதும் நம்ம அடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அடிக்கணும்னு இல்லை, நல்லா அதுலேயே நமக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன், சின்னதாக கப் ஐஸ் சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் வேணும்னா இது கப் ஐஸாகவும் கூட, இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதிலும் கூட ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் அரைச்சதை இப்போ அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் மீதியெல்லாம் மூடி போட்டு வச்சுட்டு மீதியெல்லாம் நான் பாக்ஸ் நம்ம எடுத்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயே ஊற்ற போகிறேன். அதே கண்டெய்னரில் ஊற்றிட்டு அதே மூடி போட்டு நான் 8 மணி நேரம் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜ்லேயே. ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கப் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா பார்க்கும்போது க்ரீமியாக இருக்குல்ல பாருங்கள். அப்படி உண்மையிலேயே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே எவ்வளோ டெக்ஸ்சராக எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னே சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாக்ஸில் ஊற்றி வச்ச ஐஸ்கிரீமையும் பார்த்துடலாம். அதுவும் செட் ஆயிடுச்சு. சாக்லேட் ஐஸ்க்ரீம் மேலே ஒரு கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ்னு வந்து தூவிக்கிறேன். வேணும்னா தூவிக்கலாம், வேண்டாம்னா அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வீட்டிலேயே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.